சிவபெருமானும் பார்வதி தேவியும் கணபதியை பார்த்து கணேசா நீ மகா புத்திசாலி அம்மா அப்பா கிட்ட திடமான பக்தி உள்ள நீ சொல்றது உண்மை கஷ்டமான சூழ்நிலையிலையும் யார் சுத்தமான மனசோடு இருப்பாங்களோ அவங்க கஷ்டம் எல்லாம் சூரியனை பார்த்து இருள் மாதிரி விலகிரும் அம்மா அப்பாவை வளம் வந்தால் பூமியை வளம் வந்த பலன் கிடைக்கும்னு வேத சாஸ்திர புராணங்கள் சொல்லுது நாங்களும் நீ செஞ்ச செயலால் சந்தோஷப்பட்டோம்னு பாராட்டினாங்க அப்புறம் கல்யாண விஷயத்தை பற்றி யோசித்தாங்க விஸ்வரூபனோட மகள்களான சித்தி புத்திங்கிற ரொம்ப அழகான கன்னி பெண்கள் வேத விதிப்படி சர்வ அடம்பரமாக கல்யாணம் செய்ய சிவபெருமானும் பார்வதி தேவியும் முடிவு பண்ணினாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் கணபதியோட கல்யாணத்துக்கு வந்தாங்க விஸ்வரூபன் தன் மகள்கள் ரெண்டு பேரையும் கணபதிக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தார் அதுக்கப்புறம் கணபதியும் சித்தி புத்திகளும் சுகமா இருந்தாங்க அவங்க சுகமான வாழ்க்கைய அளவு சொல்லி வர்ணிக்கவே முடியாது கொஞ்ச காலம் கழிச்சு சித்திங்கிற மனைவி கிட்ட லக்ஷன்ங்கிற பிள்ளையும் புத்திங்கிற மனைவி கிட்ட லாபங்கிற பிள்ளையும் உண்டானாங்க அந்த சமயத்தில் உலகத்தை சுற்றி முடித்த குமார கடவுள் கைலாய மலைக்கு திரும்பி வந்தார் கலக பிரியரான நாரத முனிவர் சிரிச்சபடி அங்கே வந்தார் சுப்பிரமணியமூர்த்தி உங்கள் அம்மா அப்பா செஞ்ச காரியத்தை கேட்டீங்களா உங்களை உலகத்தை சுற்றி வர அனுப்பிச்சிட்டு விக்னேஸ்வரனுக்கு ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போது கணபதி அந்த ரெண்டு பொண்ணுங்கக்கிட்டேயும் ரெண்டு மகனை பெற்று சந்தோஷத்தோடு இருக்கிறார் நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உலகத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க பெத்தவங்களே இவ்வளவு கெடுதல் செஞ்சா மற்றவங்க என்ன காரியம்தான் செய்ய மாட்டாங்க இது ரொம்ப அநியாயம் இது சரியே இல்லை இப்படி செஞ்சவங்களோட முகத்தை கூட பார்க்க சாஸ்திரம் சொல்லுது ம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனி உங்கள் இஷ்டம் ஷண்முகான்னு கோல் மூட்டிகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஷண்முகர் அவங்க அம்மா அப்பா கிட்ட சீக்கிரமா வந்து அவங்கள கும்பிட்டு கோபத்தோட புறப்பட்டு போயிட்டார் அம்மா அப்பா தடுக்கிறதையும் கண்டுக்காம க்ரௌஞ்சகிரிக்கு போனார் அப்படி போறப்போ அம்மா அப்பா நீ போக வேண்டாம் உலகத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் செய்கிறத நாங்கள் சொன்னபடி இப்போ கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம்னு தடுத்தாங்க அதுக்கு குமாரர் நீங்க என் விஷயத்துல சூழ்ச்சி செஞ்சீங்க அதனால நான் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டே நடந்த கிரௌஞ்சகிரிக்கு போய் அங்கேயே நின்னுட்டார் இருந்து அவருக்கு குமார பிரம்மச்சாரின்னு பேர் வந்துச்சு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தேவர்கள் முனிவர்கள் முதலான எல்லாரும் அங்கே போய் குமார தரிசனம் செய்கிறாங்க அந்த நாளில் தரிசிக்கிறவங்க பாவம் போய் அவங்க இஷ்டப்பட்டது நடக்கும் மகனோட பிரிவை ஏற்றுக்க முடியாத பார்வதி தேவி ரொம்ப கஷ்டத்தோட கிரௌஞ்சகிரியை அடைஞ்சாங்க அப்புறம் சிவபெருமானும் மல்லிகார்ஜுனுங்கிற பேர்ல லிங்க ஸ்வரூபத்தோட போய் தங்கினார் அங்க பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ரெண்டு பேரும் பிரத்யட்சமா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கந்தர் அங்கிருந்து கிளம்ப போனார் அப்போ தேவர்கள் எல்லாரும் அங்கேயே இருக்கணும்னு கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து மூன்று யோசனை தூரத்துல சுப்பிரமணியர் தங்கியிருந்தார் அம்மா அப்பா ரெண்டு பேரும் குமாரக்கடவுளை பார்க்குற விருப்பத்தோட அங்கே வராங்க நைமசாரண்ய முனிவர்களே கணபதியோட விவாக விஷயத்தை நீங்கள் கேட்டபடியே சொல்லிட்டேன் இந்த கதையை கேட்டவங்க சகல பாவங்களும் நீங்கி சுகமாக வாழ்வாங்க கணபதி கல்யாணம் சொன்ன கதை இதோட முடிஞ்சுது